ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வ்ளாக் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தக்காளி சாதம். அது எவ்வளோ ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒன்றும் பதியுமாக அரைச்சி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், தக்காளி வந்து ஒரு 4லேருந்து 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இது சின்ன சின்ன தக்காளிங்கிறதுனால 4லேருந்து 5 எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பட்டை, ஒரு 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 பாட் ரெசிப்பியை அதை பண்ண போகிறேன். அதுக்காக எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வந்து கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டையும் கிராம்பையும் ஆட் பண்ணி அந்த ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் நல்லா அந்த ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை இப்போவே ஆட் பண்ணிடலாம். நீங்கள் புதினா வச்சுருந்தீங்கன்னா புதினாவும் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிடுங்க. கருவேப்பிலை கூடயே நம்ம கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆனியன் நல்லா வதங்குறதுக்காக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ரெசிபியில் வந்துட்டு இன்றைக்கி எந்த ஒரு மசாலா ஐட்டமும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. பச்சை மிளகாய் மட்டும்தான் இந்த ரெசிபிக்கு உண்டான காரம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ராஸ்மல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு இது நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா ஃபுல்லாக எம்டியாக தான் வரும். காரமும் அந்த அளவுக்கு இருக்காது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாக இதை கொடுத்து அனுப்புங்க. டிஃபன் பாக்ஸே காலியாக தான் வரும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிடலாம். தக்காளி கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா எண்ணெயிலே வதங்கணும். அதுக்காக நம்ம கொஞ்ச நேரம் மூடி போட்டு இதை வேக வைப்போம். இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியும் அதுக்கு தேவையான வாட்டரையும் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு சால்ட் எல்லாம் போட்டுட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம 1 பாட் ரெசிபி பண்ணும்போது எப்பவுமே சால்ட் வந்து 1 துளி அதிகமாக இருக்கணும். அப்போ தான் குக் ஆகி வரும்போது சால்ட் ஈக்குவலாக நமக்கு கிடைக்கும். இப்போது நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு 3 விசில் விட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். விசில் வரும்போதே நல்லா கமகமன் வாசனை வந்தது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக நம்மளோட தக்காளி சாதம் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா பெரிய பெரிய லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.